இந்த வீடியோல மைன்கிராஃப்ட்ல இருக்க எல்லா ஹாஸ்டல் மாப்ஸையும் பிடிச்சி என்னோட விசில் ஜூவை கிரியேட் பண்ண போறேன். எல்லா மாப்ஸும்னா நெதர்ல இருக்க மாப்ஸ், ஓவர் வேர்ல்ட்ல இருக்க மாப்ஸ், எண்ட்ல இருக்க மாப்ஸையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லா மாப்ஸையும் சர்வைவல்ல பிடிச்சி ஒரு ஜூவா பில்ட் பண்ண போறோம். இந்த வீடியோ எனக்கு கிரியேட் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ லைக் போட்டு ஒரு கமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? இத்தனை நாளா வீடியோ போனோம், எங்கடா போனோம், எங்கடா போனோம், எங்கடா போனோம், எங்கடா போனோம்னு இங்க கேக்குறது கதறது எல்லாமே என் காதுல வந்து நல்லா தெளிவாவே கேக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, முன்னாடி வெட்டி பாய் விஸ் அப்படின்னு இருந்தாங்கன்னா இப்போ வேலைக்கு போற விசா மாறினதுனால என்னால வீடியோ போட முடியல. எஸ் நான் இப்போ வந்து காலேஜ் பையன் மட்டும் கிடையாது, நான் இப்போ வேலைக்கும் போய்கிட்டு இருக்கேன், அதனால என்னால வீடியோ போட முடியல. ஸோ அதுதான் வந்து ரீசனு. அவ்வளோதான், வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த இடத்துல இருக்கோம், இந்த இடத்த பார்த்து பார்த்து ரொம்ப செழிப்பா இருக்கு. அதனால நம்மளோட பழைய வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல தான் ஜூவை கட்டலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அங்கே போயிருவோம் முதல்ல. எந்த பக்கம்டா வழி இருக்கு, ரொம்ப நாளைக்கு வச்சு வந்திருக்கேனே, எந்த சைடில் போகணும்னு தெரியலையே. சீரியஸாகவே இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு எனக்கு சீரியஸாக தெரியல, மறந்து போச்சு. நம்மளுக்கு சும்மாவே எல்லாம் மறந்து போயிடும் இதில். ஓகே, அது ரைட். இப்போ இந்த ஜூவை வந்து நான் எந்த சைடில் கட்ட, இந்த சைடில் கட்டலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து எதுவுமே கட்டாமல் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த அப்படியே இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த சைடில் அப்படி போட்டு இந்த இடத்துல கட்டிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு மாப்ஸ் எல்லாம் பிடிச்சிருவோம், அதுக்கப்புறமா கட்ட ஆரம்பிப்போம். இப்போ டெம்பரரியாக மாப்ஸ் எல்லாம் எங்கே பிடிச்சி வைக்கிறது, அதுக்கு ஒரு இடம் வேணுமே. ஏன்னா சன்லைட்டில் இருந்தால் செத்து போயிடுவானுங்க. சரி, அதை ஃபஸ்ட் ரெடி பண்ணுவோம். ஓகே, நைட் ஆக போகுது. ஸோ அதை ஃபுல்லையே நம்ம ரெடி பண்ணி வச்சா தான் நம்மளால் எல்லாத்தையும் பண்ண முடியும். முதல்ல நம்ம ஒரு ஜாம்பியை தான் குடிக்க போகிறோம். அண்ணே இருங்கண்ணே 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 இருங்க. டேய் இருடா, டேய் டேய் இருடா, டேய் ஐயோ இன்னும் இந்த அடி அடிக்கிறான். ஓ, ஹெல்மெட் வர போடலையா? ஓகே, ரைட். ஓகே, நம்பர் ஒன் கேப்சர்ட். இவ்வளோ ஜாம்பி வருது. ஓகே, ஜாம்பி நேம் டேக் ரெடி. அண்ணே ஐயோ, ஓகே சூப்பர். இவன் டீஸ் பண்ண ஆக மாட்டான், வேலை முடிஞ்சு. கைஸ், இந்த ஃபேண்டம் தான் பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா, ஒரு ரெண்டு பிளாக்ல மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு போட் வச்சு நம்ம இப்படி நின்றுக்கணும். இப்போ அந்த ஃபேண்டம் நம்ம அடிக்க வரணுமே, அதுக்கு இவன் வரான், இவனும் நம்மளுக்கு தேவைப்படுறானே, இவனை பிடிக்கணுமா? அண்ணே வாங்க உள்ள. ஃபேண்டாஸ்டிக், இந்த ஃபேண்டம் நம்மளை அடிக்க வரணுமே. கமான், ஆ எஸ் பிடிச்சாச்சு கைஸ், அவ்வளோதான். அது போதும், அது போதும், அது போதும், அது போதும். ஓ, ஃபேண்டம்க்கு ஒரு நேம் வச்சிருவோமா? ஃபேண்டம் ஃபேண்டம், ஐயோமா, ஐயோ ஐயோ, எஸ் ஃபேண்டம் நேம் வச்சாச்சு. நைஸ், ஃபேண்டமையும் பிடிச்சாச்சு கைஸ். இப்போ இந்த இன்னொரு சாம்பி இருக்கானா, இந்த சாம்பிக்கு ஒரு பேர் வைப்போம், கோல்டன், கோல்டன். ஓகே, இப்போதைக்கு மூணு வருஷாச்சு. நைஸ், இப்போ நான் கொஞ்சம் தேவையான பொருள்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து வந்துடுறேன். சரி, ட்ரேட் பண்ணுறதுக்குலாம் நிறைய எமரால்டு தேவைப்பட்டதுனால, எமரால்டு தேவைப்பட்டால் அணுக வேண்டிய ஒரே இடம் நம்மளோட எமரால்டு ஃபார்ம் தான். சீக்கிரம் வாங்கடா ரெடி கை சமான் பண்ணுங்களா. ஓப்பன் த தண்ணி. ஓகே நைஸ், புஜு புஜு புஜு. ஃபுல்லாக வெறும் பார்ட்டிகிள்ஸாக இருக்குது, இந்த இடத்துல என்ன நடக்குதுனே தெரில. சரி, அதாகப்பட்டது கைஸ், ரொம்ப நேரமாக மூளையை கசக்கி கஷ்டப்பட்டு யோசிச்சு இதுதான் வந்து கிரீப்பரை பிடிக்கும் நவீன மிஷின். அதாவது என்ன பண்ணோம்னா, நம்ம இப்படி போயிட்டு இப்படி வந்துடுவோம், கிரீப்பெல்லாம் குதிக்க முடியாது, இதுக்குள்ளே மாட்டிக்கும். இதுதான் வந்து கிரீப்பரை பிடிக்கும் நவீன மிஷின். என்னடா புத்தாட்டது, ஏண்டா இதுக்கு பேர் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இப்போ ஒரு நேம் டேக் எடுத்துக்குவோம், கிரீப்பர். ஓகே, இப்போது ஒரு கிரீப்பரை கண்டுபிடிக்கணும். அண்ணே கிரீப்பர் எங்கேயா இருக்கீங்களானே? ஆ, கிரீப்பர் கண்டுபிடிச்சாச்சு. வாடா வாடா கிரீப்பர், வாடா 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 வாடா, வாங்க நீ வாங்க நீ. ஐயோ ஐயோ, போச்சுரா, ஜிஜோ ஜிச்சு சிச்சு 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 சிச்சோ. கிரீப்பர் கிரீப்பர் வாங்க. ஐயோ தனி உள்ளா, இல்லை இல்லை. ஓகே நைஸ், வாங்க 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 கிரீப்பர், சீக்கிரம் டேய் வாடா, வர வர பிடிச்சிடாத. வா, நல்ல வேலை, டேய் வாடா, பித்தனாம இல்லாடு, ஏறி வாடா சீக்கிரம். ஓகே வா, வாடா 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 வாடா, வரானா வரானா, முஜுக் வாடா 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 வாடா. எஸ், கிரீப்பரே பிடிக்கும் நவீன மிஷின். கிரீப்பரே பிடிச்சா சி ஜிங் ஜிங், கிரீப்பரை பிடிச்சாச்சு. எவ்வளோ ஈஸியான ஒரு வேலை, எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிற பார்த்தீங்களா? ஓகே, ரெண்டு சாம்பி, ஒரு கிரீப்பரு, ஒரு ஃபேண்டம். ஓகே லெட்ஸ் கோ. நைட்டில் தான் மாஸ் ஃபான் ஆகுன்றதுனால இப்போ இந்த ஏரியா கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஏரியா தான் நம்ம ஜூ கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன். ஸோ அதை வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணுறோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, டே த்ரீ. டே த்ரீ ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போமா? எனக்கு விச்சு கிடச்சா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். ஆ, விச்சு கிடச்சிச்சு, இதாக இருக்குது. ஓகே, பிஃபோர் கோயிங் இன் டு தேர், ஐயோ டே டே டே, கம்முன்னு இருக்கடாடி, ஸ்கெலட்டன் நம்ம கொடுத்தேன், டேய் சாவுங்கடா அப்பாடா. ஓகே ஆல்ரைட், ஓகே லெட்ஸ் கோ, பார்ப்போம். ஏன் அந்த விச்சுங்க, அடே விச்சு, இங்கே தானடா அது வச்சக்கா. வாட், அதுக்குள்ளேயே வாட்டிஸ் பண்ணாயிருச்சு.
ஸோ ஆக்சுவலாக கைஸ் ஒரு கோல்டு ஸ்கெ ஆர்மர் போட்ட ஒரு ஸ்கெலட்டனும் ஒரு டுபாகூர் ஸ்கெலட்டனும் நான் வந்து இப்போ நான் பிடிச்சி வச்சிருக்கேன். ஸோ இந்த டுபாகூர் ஸ்கெலட்டனை வந்து இப்போ இந்த இருடா ஒரு நிமிஷம் இந்த இருடா டுபாகூர் யாரா டே ஆ உள்ள போ ஸ்டே ஓகே இப்போ இதுக்கு ரெனேம் பண்ணோம் ஓகே ஆல் ரைட் தொடர்களே ஒரு பேபி சாமி கைஸ் அத்தி ஓகே நைஸ் ஃபைட்டர் ஜாக்கியா அது இவனா அஜிஜோ இவனை பிடிச்சே அவனுமே அஜிச்சோ 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 இவனை எப்படா பிடிக்கிறது இப்போ பிளாக்ஸ் இல்லையே பிளாக்ஸ் தோர் வெயிட் 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 ஆல்ரைட் 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 சாச்சு இப்போ ஓகே டன் ஸ்பைடர் கேப்சர் பண்ணியாச்சு கைஸ் அது ஒரு கோல்டு கலர் இப்போ டக்குன்னு அதுக்கு ஒரு நேம் டேக் போட்டு வச்சுருவோம் சரி ஏதோ ஒன்று இப்போதைக்கு வச்சுருவோம் ஓகே லெட்ஸ் கோ த்ரீ டூ எஸ் இங்கே பாருங்கள் கைஸ் ஸ்பைடர் ஜாக்கி பிடிச்சாச்சு கைஸ் வேற மாதிரி ஸோ ஒரு வழியாக ஸ்பைடர் ஜாக்கி பிடிச்சாச்சு கைஸ் அப்பா இப்போ இந்த பையன் டிஸ்பான் ஆகாமல் இருக்கணும் அதான் மேட்ரு யாருக்கிட்ட இன்னொரு நிதியும் பிடிச்சோம்டா யாருக்கிட்ட ஐயோ இந்த இடம் ஃபுல்லாக மாப்ஸாக இருக்குது அனைக்குமே இந்த இடத்துலயே இன்னுமே மாப்ஸே வராதுன்னு நினைக்கிறேன் ஓ இன்னும் இந்த இதுக்கு நான் இன்னும் நேம் டேக் வைக்கலன்னு நினைக்கிறேன் ஐயோ மானோ ஐயோவா நல்ல வேலை அந்த ஒரே ஒரு பேபி சம்பியோட போச்சு இல்லைனா என் நிலைமை என்ன ஆகுறது அனேமா ஜூவில் கட்ட ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சரி இருங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு நான் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரேன் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ரோடு எடுத்து நீங்கள் போட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல தான் வந்து ஜூவோட என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு அந்த போர்டு வந்து நான் இந்த இடத்துல தான் கட்ட போகிறேன் அதுக்கப்புறம் இதுதான் வந்து உள்ளே போகிற வழி இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே சென்டரில் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேண்டம் குளோப் ஒன்று கட்டலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய குளோப் ஒரு குளோப் மாதிரி கட்டிட்டு அதுக்குள்ளே தான் வந்து எல்லா ஃபேண்டம்ஸையும் விட போகிறோம் இப்போதைக்கு ரெண்டு இருக்குது பட் ஆனால் அதுக்குள்ளே நம்ம நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது இதுதான் வந்து அந்த சர்க்கிளோட சைஸ் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதை குளோபாக பில்ட் பண்ணோம் ஓகே பாதி முடிச்சுட்டு தான் கிளாஸ் மெல்டிங் மட்டும் நம்மளை விட்டு போகாதுன்னு நினைக்கிறேன் சரி நான் போய் கொஞ்சம் கிளாஸ் மெல்ட் பண்ணிட்டு வரேன் போகம் என்னன்னா ஸ்பைடர் ஜாக்கி வெறும் ஸ்பைடர் ஐயோ சை எல்லாம் ஒன்றால்தான்டா சுத்துப்போம் கைஸ் இந்த டோம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆனால் இப்போ வந்து உள்ளே வந்து கொஞ்சம் அழகு படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து ஏதாவது என்னைக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஏதாவது பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இதுக்குள்ளே இன்னும் ஒரு மரம் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேண்டம்லாம் எடுத்து வந்திருக்கேன் சும்மா ஒரு சின்ன பாண்டு மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இதுக்குள்ளேயே ஏதாவது டெக்கரேஷன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாஸ் பிளாக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இதையும் வந்து நம்ம அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம கலர் வேரியன்ட் காட்டலாம் அந்த நம்மகிட்ட இந்த இதுவும் இருக்குது அசைலா அசைலா என்னது இது ஃப்ளவரிங் அசைலாவா ஸோ இதையும் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம் ஆல்ரைட் இப்போ போய் வெளியே போய் பார்ப்போமா கண்டாவியாக இருக்குது ஆல்ரைட் போதும் தான் நினைக்கிறேன் வேறு என்ன ஆட் பண்ணுறது இதுக்கு மேலே இது மேலே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சைடில் மேலே வேணால் எதாவது கட்டலாம் நம்ம மேலே எதுவுமே பண்ணாமல் விட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே விட்டுலாம் கைஸ் போதும் ஓவராக டெக்கரேஷன் பண்ணுறோன்னு இந்த இடத்த அசிங்கப்படுறதுக்காகனா அப்படியே இருக்கட்டும் ஓகே நம்மளோட ஃபேண்டம் க்ளோப் ரெடி கைஸ் ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபேண்டம் போடணும் பட் ஆனால் இப்போ போட முடியாது நம்ம நைட் வந்தோடனே தான் பண்ணணும் ஸோ நான் ட்ராக்கை மட்டும் வேணால் ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போயே இது வந்து ஒரு ரயில் டூப்ளிகேட் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம் ஆ நைஸ் ஒர்க் ஆகுது கைஸ் இங்கே பாருங்கள் ஆஹா நைஸ் 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 ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகாதோன்னு நினச்சேன் பரவாயில்ல ஒர்க் ஆகுது ஓகே எனிவேஸ் இந்த ரயில் டூப்ளிகேட்டரை பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து பவர் ரயில் டூப்ளிகேட் பண்ணுன்றதுக்காக தான் ஸோ அதை டூப்ளிகேட் பண்ணிட்டு ரைட் ரயில் சிஸ்டம் ரெடி கைஸ் இங்கேருந்து இப்படியே சுற்றிட்டு போய் இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் கடைசியில் உள்ளே போயிடுது ஓகே ஸோ ரயில் ரெடி ஓகே ஆல்ரைட் ஸோ நைட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஃபேண்டம் கூப்பிட்டு போனோம் எப்படி இது எடுத்துகிட்டு போகிறது ஏய் என்னடா இத்தனை பேர் வரீங்க டேய் அடா வேகமாக இப்போ இதை போட்டு இது ஓகே நைஸ் ஓகே எங்கே இருந்தா இவ்வளோ சாம்பிஸ் போனாது கமான் ப்ரோ போங்க 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 அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு நைஸ் இப்போதைக்கு இதை ஓப்பன் பண்ண வேணாம் ஓகே வாட் எவர் இப்போதைக்கு அதை ஓப்பன் பண்ண வேணாம் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம இன்னொரு ரெண்டு மூணு ஸ்பேண்டமாக பிடிச்சிட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் சரி ஓகே நைஸ் ஒரு வேலை முடிஞ்சு இந்த பைத்தியக்காரன் எப்படி அவனே உடச்சிக்கிட்டானா அதை விட்டு எப்படி அது ஆக்சுவலாக ஒரு தனிக்குள்ளே போயிட்டானோ தனிக்குள்ளே போனோடனே உடஞ்சிருச்சோ வாட் எவர் ஒரு ஃபேண்டம் உள்ள கிடக்காப்புல நைஸ் அப்படியே இருக்கட்டும் உள்ளூர் ரவுடியெல்லாம் பிடிச்சி போர் அடிச்சதுனால இப்போது அவுட் போஸ்ட்டில் வந்து வெளியூர் ஆளுங்களை இறக்கலான்னு இருக்கு ஸோ இங்கேயே ஒரு பிரேஜர் இருக்கான் இவனை அப்படியே கூப்பிட்டு போய் நம்ம போர்ட்டலை ஏற்றி கடத்திட வேண்டியதான் சரி வாடாட்ட தம்பி என் பேடையே வாடா ஃப்ரெண்ட் வாங்க ஃப்ரெண்ட் போகலாம் போய் போகலாம் போய் தான் ஆகணும் எஸ் போயிட்டா போல் இருக்கு நம்மளும் கூடிய சேர்ந்து போய் பார்ப்போம் தொடர்களை வந்து விட்டான் ஸோ இங்கேருந்து ஆல்ரெடி நான் ட்ராக்கை போட்டு வச்சிட்டேன் அதனால் பிரச்சனை இல்லை
தம்பி அப்படியே இருப்பா அப்படியே இருப்பா சைன் ட்ராக்கை மட்டும் போட்டுட்டு வேலையை முடிச்சலாம் மைண்ட் காட்டை விட்டு ஏற்று சூப்பர் நைஸ் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போங்க தம்பி போங்க 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 ஐயோ அவன் யாரா பல மைல் தாண்டி எப்படியே நம்ம ஆள் வந்துட்டாப்புல இப்போ அதை உடச்சு விட்டோம்னா டே எங்கேயும் ஓடாமல் கரெக்டாக போயிடா நைஸ் சூப்பர் பா இந்த மாதிரி மொதல் வாட்டியே ஒர்க் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கு இவன் அப்படியே நடத்தியே கூட்டு போயிடுவோமா எனக்கு தெரிஞ்சு அதான் ஈஸின்னு நினைக்கிறேன் நம்ம வேறு போட்டை போட்டு போனால் லேட் ஆகும் அப்படியே இப்படி ஓடியே கூட்டு போயிடும் வாடா அரை ஓடியே வாடா என் பிரைஸ் நீ ஃபாலோ பண்ணிட்டு வாடா உள்ளே கேப்சர் பண்ணியாச்சு நண்பர்களே வேலை முடிஞ்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான விளையாட்டில் இறங்கியிருக்கோம் ஓ நோ இவன் எப்படி நான் பிடிச்சி போகிறேன்னு தெரியலையே இதுக்குள்ளே வரவே மாட்டானே அவன் ஃபஸ்ட்டு ஐயோ தப்பான ஓட்டக்குள்ள வந்துட்டேன் இது 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 இல்லை இது இல்லை இது இல்லை இங்கே ஐயோ இதுவும் இல்லையதே வந்துட்டாண்டா ஓகே வரான் 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 ஐயோ போச்சுரா 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 ஓகே லட்சி டே இங்கே வாடா டே ஸோ சில சமயங்களில் சில முடிவுகள் நம்ம அதிரடியாக தான் எடுக்கணும் வேறு வழி கிடையாது ஆ வாடா டே வாடா அப்படி வாடா டே வாடா 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 ஓ எம்மாடி எப்பா மாட்டடி அடிக்கிறானே புசனடை கம்முனுறா இப்போ வந்து உனைய நேம் டேக் பண்ணுறா பாகுலி பாகுலி டன் அண்ட் டஸ்டட் ஓகே மோர் வயலன்ஸ் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் கைஸ் இப்போ நம்மளை வந்து என்னடா இப்போன்னு பார்த்து ஒரு பிக்கிங் கூட இல்லை இந்த இடத்துல டேய் என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு நாலு பேர் துரத்திக்கிட்டே வரீங்க என்ன இப்போ வந்தீங்க ஆனால் ஆ இங்கே ஒரு குட்டி பிக்கிங் இருக்கு டேய் இப்போ இங்கே தான் இருக்கான் ஓகே வாங்க போ டேய் ஒன்றும் இல்லைடா உன்னை வண்டியில் கூட்டினு போவாங்க அது சின்ன பையன் வீடியோவில் வரும்ல ஐயோ அம்மா என்னை விட்டுருக்கம்மா அது மாதிரி கடத்திட்டு போயிட்டு இருக்கு ஓகே நைஸ் போயிட்டான் உள்ள டே தம்பிடுறா ஓகே ஏதோ ஹாக்வி நம்மளை துரச்சனால ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டோம் ஓ மை காட் கைஸ் இங்கே பாருங்கள் இவன் அப்படியாரு அப்படியாரு என்ன அடிக்காதடா நான் பாவண்டா ஐயோ அவ்வளோ 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 எவ்வளோ எவ்வளோ தைரியம் தான் எஸ்கேப் ஆகும் பாப்பா ஆ அப்படியே உள்ளே கடை ஆ நைஸ் இங்கே டே சூப்பர் வில்லி கிடச்சிட்டாங்க ஸோ மோர் அண்ட் மோர் ஜாம்பிஸ் அது இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்ல ஸோ அதனால் இப்போ வந்து கட்ட ஆரம்பித்தால் தான் கட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜூவை கட்ட ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வர வர நம்மளோட இதெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ ஜூவை நான் எதில் கட்டுறது என்ன பிளாக்ல கட்டுறது என்ன டைப் யூஸ் பண்றதுனே தெரியலையே அடர் கைஸ் தி பிளான் இஸ் டிசைடட் என்ன பண்ண போறேன்னா ஹலோ ஃபேண்டம் நல்லா இருக்கியா ஓகே ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது அப்படியே சுத்தி இப்படி கொண்டு போய் எவ்வளோ தூரம் நம்மளால மாப்ஸ் எல்லாம் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம் அப்படின்றதான் பிளான் ஸோ ஓகே ஸோ ஏதாச்சும் பிளான் பண்ண போறேன் அப்படின்னா பிரிஸ்மரின் பிளாக் யூஸ் பண்ண போறோம் எஸ் கைஸ் பிரிஸ்மரின் பிளாக்ஸ் யூஸ் பண்ண போறோம் பிரிஸ்மரின் பிளாக்ல அதை மட்டும் யூஸ் பண்ண போறதுல டார்க் பிரிஸ்மரின் யூஸ் பண்ண போறோம் ஆனால் என்கிட்ட வந்து அஞ்சே அஞ்சு தான் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டை ஃபார்ம் பண்ண போறோம் அதாவது பிளாக் டை ஃபார்ம் அதனால இப்போ நான் வந்து ஒரு விதர் ரோஸ் ஃபார்ம் கட்ட போறேன் கிறிஸ்மஸ் வந்துருச்சு கைஸ் பாருங்க மழை பனி பெய்யுது கைஸ் அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ போச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்னோ வேணும் எதுக்குன்னா ஸ்னோனா ஸ்னோ பிளாக்ஸ் வேணும் ஸ்னோ பிளாக்ஸ் இருந்தால் தான் நம்மளால ஸ்னோ காலமை வந்து சமன் பண்ண முடியும் இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ காலமால தான் ரன் ஆக போகுது ஐ மீன் அந்த விதர் ஃபார்ம் நம்ம முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்மேன் பவர் பண்ணுவோம்ல அதுக்கு பதிலாக தான் இப்போ வந்து நம்ம ஸ்னோ காலமை வச்சு நம்ம இந்த ஃபார்ம் வந்து பண்ண போகிறோம் ஓகே லெட்ஸ் போட்டு எண்டு கைஸ் ஸோ இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை வந்து பில்ட் பண்ண போகிறோம் இது கீழே எப்பயும் வந்து வந்து வெதர் அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து விதரை யூஸ் பண்ணி சம்மன் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபார்ம் கட்ட போகிறோம் ஓகே லெட்ஸ் பில்ட் த ஃபார்ம் கைஸ் அடர்ட் கேஸ் நம்மளோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு ஸோ இங்கேருந்து நம்ம நின்றுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்னோ பிளாக்ஸை ப்ளேஸ் பண்ணுவோம் இந்த ஸ்னோ பிளாக்ஸை ப்ளேஸ் பண்ணோன்னே இதுக்குலேருந்து ஒரு பம்கின் போய் அந்த மண்டியில் ஒட்டி ஸ்னோ காலம் வந்தோடனே இங்கே கீழே வந்து இந்த விதர் வந்து என்ன பண்ணோம்னா சம்மன் ஆகி நம்மளை இதை நம்மளோட ஸ்னோ காலம்ஸ்லாம் அடிக்கும் ஸோ அது மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதர் ரோஸ் கிடைக்கும் ஓகேவா ஸோ இதான் கான்செப்ட் ஓகே விதரை சவுன் பண்ணியாச்சு வெளியே ஓடிடுவோம் ஓ சாரி நம்ம வந்து ஆன் பண்ணணும் ஸோ இப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த காலம்ஸ்லாம் உள்ளே போய் அடி வாங்கி அது நம்மளுக்கு செத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதரோஸ் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்மோட கான்செப்ட் இந்த ஃபார்மில் ஒரே ஒரு பிரச்சனை தான் கைஸ் நம்மளால் ஏஃப்கே பண்ண முடியாது அப்பப்போ உள்ளே போய் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஐயோ உள்ளே வழி கொடுங்கடாடி கமான் கைஸ் எல்லாம் வந்து சாவுங்க ஓ மை காட் சூப்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நைஸ் இது எப்படி தெரியுமா இருக்குது நம்ம இவனுக்கு நல்லா சமன் பண்ணி உள்ளே அனுப்பி சாவடிச்சிக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு மாட சேனேன்னு இருப்பானே
ஸோ அந்த பிக்லின்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஒரு இடத்த பண்ணிட்டேன் ஆல்ரெடி நெதர் டீமில். ஸோ அதுக்குள்ளே தான் இதை போட போகிறேன். இப்போ இங்கே ஒரு ட்ராக்கை போட்டு அமுச்சு விட்டோன்னா இந்த பைய போயிடுவான். லெட்ஸ் கோ டே அந்த சைடு போடானா, ஏன்னா இந்த சைடு வர. ஓகே நைஸ், அவ்வளோதான் கைஸ். ஸோ இவன் உள்ளே போயிட்டானா. இதே மாதிரி இன்னொரு ரெண்டு பிக்லின் மட்டும் அதுக்குள்ளே பிடிச்சி போட்டானா வேலை முடிஞ்சது. சரி, நம்ம பிக்லின் பிடிச்சிடறேன் கைஸ். ஒரு பிக்லினை பார்த்துட்டேன் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஐயோ ஒரு பிக்லினை பார்த்துட்டேன். இவன் நம்ம துரத்திட்டு வருவானே. சரி இருங்கிருங்க, அவனால் வர முடியாது. இந்த பையில போட்டில் பிடிச்சிட்டு போட்டில் விளையாட ரயிலில் அனுப்பிட்டா தான் நம்ம ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா இவன் நம்மளை அடிச்சே கொண்டுறான். ஸோ அதனால் நம்ம அப்படி பண்ணிடுவோம். ஓகே, ரயில்வே ட்ராக் ரெடி. இப்போ நம்ம கே மேலே போயிட்டான். ஆல்ரைட், எங்கடா போகிற ருசு பயில. அவனே பாட்டு எங்கேயோ போயிட்டான் கைஸ். ஐயா அவனே போய் ரயிலில் உட்காந்துட்டான். ஓகே ஆல்ரைட், இவன் அவன் எடுக்கிற முடிவு அவனுக்கு வாஸ்தவமாக தான்ப்பா இருக்குது ஏதோ ஒன்று. சரி ஓகே, ட்ரையல் டூ அமிச்சியாச்சு. அவன் கரெக்டாக உள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் லெட்ஸ் சி, வாடா ஒரு வழியாக வந்துட்டான்டா சாமி. இவன் அப்படியே ரயில்வே ட்ராக் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். ஸோ இப்போ அப்படியே டக்குனு ஒரு காட்டை மட்டும் போட்டு அமுச்சு விட்டா வேலை முடிஞ்சுது கைஸ். தரிகோ போயிட்டான் கைஸ். அப்பாடா வேலை முடிஞ்சுது. இப்போ ஃபுல் ட்ராக் போட்டுறதுனால நம்ம ஈஸி நேரம் அவனோட குடோனுக்குள்ளேயே அவன் போய் உட்காந்துக்குவான். ஓகே ஃப்ளைட்டு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பிக்லினையும் பிடிச்சிட்டோன்னா இந்த அவனோட கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள மூணு பேர் வந்துடுவானுங்க. அவனுக்கு ஒரு ஃபேமிலியாக ஜாலியாக இருப்பானுங்க. ஃபேமிலி ஓகே நைஸ். இன்னொன்று போய் பிடிச்சிட்டு வரேன் கைஸ். இந்த பிக்லினை வந்து நான் பொரிய போட்டு பிடிக்க போகிறேன். இந்த கோல்டை போட்டாச்சு. டே வாடா யூஸ் பாயில எப்படி இறா அப்படியே இறா. ஓகே லட்சி. ஓகே உக்காண்டான். ஓகே நைஸ், இனிமேல் இவன் நம்மளே கூப்பிட்டு போய் பந்துவில் அடிச்சிட வேண்டியதான். ஸோ மூணாவது பிக்லினையும் பிடிச்சி வந்து போட்டாச்சு. ஆனால் எல்லாருமே சாமி ஃபைடி பிக்லினாக மாட்டானுங்க. அது எனக்கு அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எனிவேஸ் ஓகே, ஃபேமிலி இனிமேட்டு இதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்போம் கைஸ். ஸோ நம்மளோட நெதர் ஜூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஜாம்பி ரெண்டுத்தையும் வந்து இதுக்குள்ளே போட்டலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கெலிட்டன்ஸை போட்டலாம் அப்படின்னு இருக்கேன். பட் ஆனால் வந்து ஜாம்பிஸ் இப்போ நான் கொண்டு வரணும்னா நைட் ஆகணும். ஓ பை த மீன் டைம் நான் வந்து இவங்களையும் பிடிச்சி வச்சிருக்கேன். ஸோ இவங்க ரெண்டு பேர் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெண்டு பில்லேஜர், இந்த இடத்துல ஒரு ரெண்டு பில்லேஜர், இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து போட்டலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்கானுங்களா, அங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்கானுங்க. நைட் ஆனவொடனே நான் வந்து உங்களை பார்க்குறேன். கட்டி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு அஞ்சு ஹஸ்க்கு கிட்டே வந்து ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹஸ்க், இங்கே ஒரு ரெண்டு ஹஸ்க்கு. ஸோ அப்புறம் அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விச்சை பிடிச்சி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் நம்மளோட பேஸில் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பேரை கூப்பிட்டு போயிடுவோம். இந்த ரெண்டு பையனையும் கூப்பிட்டுட்டு சரி நாலு பேரும் அப்படியே வாங்கடா, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்கடா டக்கு டக்குன்னு. லைட்டாக வரானுங்க நாலு பேரும். சூப்பர் நைஸ், அப்படியே வாங்கடா அப்படியே வாங்கடா அப்படியே வாங்கடா. ஓகே வாங்க 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 உள்ளே வாங்க. அப்படியே உள்ளே வந்தோடனே போயிட்டு இதை முடிகிற வேண்டியதான். வேலை முடிஞ்சு. ஹஸ்க் எல்லாரையும் பிடிச்சாச்சு கைஸ். நைஸ், ஹஸ்கோட இடத்த பிடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸை பிடிக்க போகிறேன். ஸோ பிளேஸையும் ஒரு வித ஸ்கெல்டனையும் வந்து நெதர்லேருந்து பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வீட்டுக்கிட்ட இருந்து இருக்கிற ஹோட்டல்லேருந்து நான் இந்த ஃபோட்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ரயில்வே ஒரு மைண்ட் காட்டில் நம்ம ஒரு பிளேஸை பிடிச்சி போட்டு நம்ம டக்குன்னு பிடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ அதான் பண்ணிகிட்டு இருக்கேன். ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸை தான் பிடிக்க போகிறேன். ஸோ டக்குனு இங்கே ஒரு போட்டை போட்டோன்னா அது ஏறி உட்காந்துக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐயோ இன்னும் இவ்வளோ அடி உழுது ஆத்தாடி, ஐயோ இது வேலைக்கே ஆகாது கைஸ். நல்ல வேலை ஒரு ஃபிஷிங் ராட் எடுத்து வந்தேன். ஃபிஷிங் ராட் யூஸ் பண்ணி அப்படியே பிளேஸ் இப்படி பிடிச்சி பிடிச்சி இழுத்து எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ இங்கேருந்து அந்த முனைக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டால் அதுக்கப்புறம் மைண்ட் காட் இருக்கும். இது வேலைக்காது போடு, இது வேலைக்காது, நான் ரயிலே போட்டுடுறேன் இருக்கேன். ஓகே நைஸ், ரயிலில் போட்டாச்சு. இப்போ அப்படியே போயிட்டானா, இப்போ அந்த இடத்துக்கு போனோடனே இவனை பிடிச்சி இன்னொரு டவுனுக்கு கொண்டு போனோம். அதாவது இந்த இதுக்கு கீழே கொண்டு போனோம். சரி இதுக்கு அதையும் பண்ணிடுவோம். ரைட்டு, பல போராட்டங்களுக்கு பிறகு கீழே வந்தாச்சு. இப்போ கீழே வந்தோடனே இங்கே ஒரு ரயில்வே ட்ராக்ல ஒன்று பிடிச்சி தள்ளி விட்டோன்னா நம்மளோட வேலை முடிஞ்சு கைஸ். ஜொப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு போடு. ரைட்டு, டன் அண்ட் டஸ்டட் கைஸ். பவுடர் எல்லாம் போட்டு பிளேஸ் அமைப்பி வச்சாச்சு. இப்போ அவனுமா அவன் சல்லுன்னு போயிடுவான். இப்போ நம்ம ஃபயர் சன் போஷன் எதுக்கும் நான் குடிச்சிட்டு இப்போ இவனை அங்கே ஓவர்லேருந்து கொண்டு போய் அவனோட இடத்துக்குள்ளே சேர்க்கணும். அது இன்னும் தலைவலி. சரி போவோம், சண்டை போடாமல் கரெக்டாக உள்ளே போயிருப்போம். 3-1 ஓகே ரைஸ், உள்ளே போயிட்டான் நைஸ். ஐயோ ஐயோ சம்மட்டி, என்னடா இந்த விஷயம், இந்த அடி அடிக்கிறான். ஐயோ ஐயோ போயிட்டானா, வேலை முடிஞ்சு. இப்போ இதை அப்படியே மூடிட்டு நம்ம அப்படியே வெளியே வந்தானா வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ வெளியே போகிறதுக்கு நான் நல்ல வழி வச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை மூடிட்டேனா இப்போ என்ன பண்ணுவேன், இதை உடச்சி விட்டு இந்த போட்டல் தரேன்னா டக்குனு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எடுத்து மூடிடும். இது ஈஸியாக பண்ணியிருக்கலாம் பட்டு சரி எதுக்கு கொடுங்க, கொஞ்சம் சீனாக பண்ணலாமே அப்படின்னு இப்படி பண்ணியிருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி விதர் ஸ்கெலட்டன் நான் கொண்டு வந்த கிளிப்பை வந்து நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். பட் ஆனால் விதர் ஸ்கெலட்டனும் இதே பாத்தில் கொண்டு வந்தனால ஈஸியாக பண்ணியாச்சு. ஸோ எனிவேஸ் இந்த ஓட்டக்குள்ளே பிடிச்சி வச்ச விச்சையை மறந்துட்டேன் கைஸ். அதே போல் இந்த விச்சுக்கான ஒரு இடத்தையும் கட்டிட்டேன். பட் ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துவிட்டேன். ஐ எம் வெரி சாரி கைஸ். ஸோ இந்த விச்சை அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல போட்டோன்னா வேலை முடிஞ்சது. ஹஸ்க்கு மாதிரியே அப்படியே தர தரன்னு அப்படியே வாக் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறேன் கைஸ். சரி வந்து தொலை சீக்கிரம் போகலாம். ஸோ இதுதான் வந்து விச்சோட இடம். இதுக்குள்ளே போயிட்டு
அவன் உள்ளே வந்த உடனே இதை மூடிட்டு குடுன்னு ஓடி போய் அந்த இதை மூடினோம். அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. விச்சை பிடிச்சாச்சு கைஸ், நைஸ், விச்சையும் பிடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஸ்ட்ரே, இதை தான் பிடிக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்கெலிட்டன் சாம்பியெல்லாம் பிடிச்சாச்சுல, ஸோ அதனால் இதை வித்தியாசமாக பிடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை பிடிக்கலான்னுட்டேன். இங்கே ஒரே சாம்பியை ஒரே மாப்சாக இருக்கே ஐயோ. ஸோ அந்த ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓஷன் மானுமெண்ட் பேஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கேருந்து கூட்டி போய் நெதர் ரூஃப் வழியாக கூட்டி போய் அப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு வழியாக கூட்டி போய் அப்படி தான் நம்மளோட பேஸுக்கு போக போகிறேன். ஸோ இதுதான் ரொம்ப தூரத்துலேருந்து நான் ஒரு மாப் எடுத்து வரேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. சரி வாங்க போ. இந்த ஸ்ரேவை பிடிக்க இன்விசிபிலிட்டி போர்ஷன்லாம் கிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் கடைசியில் அது போட்டு டமால் டமால் அடிக்குது சார், இது தெரியாமல் போச்சு. இந்த வீடியோவில், இந்த ஒரே ஒரு வீடியோவில் மட்டும் நான் ஏகப்பட்ட மாப்ஸ் கூட டுவீட்டில் ஏதோ பைக்கில் போகிற மாதிரி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே, நெதரை கூட்டி வந்துட்டேன், உட்காரா. ஓகே நைஸ். இப்போ இங்கேருந்து நம்மளோட பழைய பேஸ் போர்ட்டலுக்கு போயிட்டு அது வழியாக அதுக்கப்புறம் நான் அந்த போர்ட்டல் வழியாக நம்ம நடந்து ஜூ கூட்டு போயிட வேண்டியதான். வேலை முடிஞ்சு. ஓகே சிம்பிள் தான், போ. இது செஞ்சால் அடிக்காமல் வாடா, கொஞ்சம் ப்ளீஸ்டா. உன்னை நல்ல இடத்துக்கு கூட்டி போறேன்டா. அந்த மாதிரி ஒரு இடத்த நீ வாழ்க்கையிலே பார்த்துக்கோ, பெசாமல் வாடா. இது வேலைக்காது, நீ இங்கேயே உட்காரு. உனக்கு இதுதான் கரெக்டான இடம், நான் அப்புறமேட்டு உனையை கூட்டி போய் உன்னோட இடத்துக்குள்ள விட்டுக்கிறேன். இப்போதைக்கு இங்கேயே உட்காரு, அப்படியே உட்கார. ஹலோ கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேவை வந்து பிடிச்சி வச்சிருந்தேன் இல்லையா. ஸோ அது வரைக்கும் தான் வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ண போயிட்டேன். எடிட் பண்ண போனதுக்கப்புறம் தான் தெரியுது என்னோட ரீப்ளே மாட் ஃபைல்ஸ் எல்லா கருமும் பிடிச்சதும் கரெக்டாகி டிலீட் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பல மாப்ஸ்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு போய் போட்டது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் ஒரு இது வரைக்கும் நான் என்னோட ஜூ டூரை வந்து நான் காட்டலாமே அப்படின்ட்டுருக்கேன். ஓகேவா, இதான் என்ட்ரன்ஸு. ஓகே ஸோ என்ட்ரன்ஸ் உள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வரவிருக்க இங்கே ஒரு சாம்பி நண்பர் இருப்பார், அங்கே ஒரு சாம்பி நண்பர் இருப்பார். ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு மூணு சாம்பி இருக்கணும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்த வந்து இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு இது இல்லாமல் அவங்க வந்து செத்து போயிட்டான். சரி, எனவே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன். ஸோ அதேமாதிரி இந்த இடத்துல ரெண்டு ஸ்கெலிட்டன் இருக்கணும். நானும் உள்ளே போடும்போது ரெண்டு பேரும் என்னையை சூட பார்த்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒருத்தர் செத்து போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேண்டம் கைஸ். ஸோ ஃபேண்டம் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்கானுங்க உள்ள. அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஒரு என்டர்மேன் காயும் இருக்காப்புல. ஸோ என்டர்மேன் காய் உள்ளே இருந்தாப்புல. சரி, டக்குனு நான் உள்ளே வந்து உள்ளே போய் ஒரு போட்டை மட்டும் வச்சுட்டு அவனை பிடிச்சிட்டு வந்தேன். நம்மகிட்ட என்டர்மேனும் இருக்காப்புல. நம்மளோட மாவலிஸ்ட்டில் என்டர்மேனையும் நான் வந்து பிடிச்சதா கணக்கெடுத்துக்க போகிறேன். ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, இது வந்து நெதர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இவன் என்னது இவன் பேர் ஜாம்பி வில்லேஜர். ஸோ ஜாம்பி வில்லேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காப்புல. ஸோ இவரை வந்து நான் இந்த இடத்துல வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த அதுக்கப்புறம் அதே போல் இந்த சைடில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட க்ரீப்பர். ஸோ இந்த இடத்துல மேலே வந்து நான் எதாவது கட்டணும். இது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வச்சுருக்கிறது, ஏன்னா நீங்கள் எதாவது டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ க்ரீப்பருக்கு ஒரு ஐடியா கிடைக்கல, அதனால் ஃப்ளாட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹஸ்க் நண்பர்கள். ஸோ நாலு ஹஸ்க் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிடிச்சி வச்சுருக்கேன், உள்ளே வந்து அவங்களை சோழி முடிச்சுட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து விச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ விச்சு வந்து ஒரு குட்டி விச் ஹட் மாதிரி கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் கட்டினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாக்லின். ஓ, ஜாக்லின் நண்பரை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இவரையும் இடத்துல வந்து இதுக்குள்ளே போட்டாச்சு. ஸோ ஈஸி பீஸி. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளேஸும் விதர்ஸ் கலெக்டனும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக அவங்களோட நெதர் தீம்டு வீட்டுக்குள்ளே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. டே, கொஞ்சம் அது ஓரமாக நிற்காதீங்களா, அந்த சைடு போங்களா கொஞ்சம், அப்போ தான் தெரியும். ஆ, சூப்பர் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து பில்லேஜர் நண்பர்கள். இந்த பில்லேஜர் இருக்கானுங்களே கைஸ், சவா எப்படித்தான் உள்ளே இருந்து அடிக்கிறானுங்கன்னா தெரில. நான் இந்த சைடில் நடந்து போனால் அடிக்கிறானுங்க, அங்கேருந்து வந்து அடிக்கிறானுங்க. அடிச்சு அடிச்சு கடைசியில் நாலு பில்லேஜர்ஸ் இதுக்குள்ளே போட்டு வச்சிருந்தேன். அவனுங்களை சண்டை போட்டே அவனுக்கு சனியை பிடிச்சி செத்து போயிட்டானுங்க. சரி, எனிவேஸ், ரொம்ப நேரமாக என்னடா சவுண்டே கேட்கல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஹை, ஐ ஆம் வெரி சாரி. தம்பி அப்படியே வாங்க. ஆ, நைஸ், வாங்க போ. இப்போ கூட அடிக்கிறது நிறுத்த மாட்டான் போல் இருக்குது. நீ ஏன் கூட தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன், பைத்தியக்காரா. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ கைஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப போர் அடிக்குது, அதனால் என்ட்ரன்ஸை வந்து மாப் ஜூ அப்படின்னு ஒரு பெரிய போர்டு வைக்க போகிறேன். ஸோ அந்த போர்டை மட்டும் வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஸோ அந்த என்ட்ரன்ஸில் டைட்டில் போடுறதுக்கு வந்து வாட்சை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நைஸ். ஸோ அதுக்கு தான் வந்து மைண்ட் பண்ணிருக்கேன். ஐயோ, முடியலையே, இந்த வீடியோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆல்ரெடி கைஸ், நம்மளோட என்ட்ரன்ஸ் வந்து ரெடி. ஸோ எப்படி இருக்கும் பார்க்கலாம். 3, 2, 1, 1. ஸோ விஸ் ஜூ, ஸோ விஸ் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போது நேராக போய் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விஸ் ஜூ இருக்குது. ஸோ விஸ் ஜூவில் இப்போதைக்கு நான் என்னென்ன சொல்கிறேன், என்னென்ன போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப பெருசாக போகிறதுனால இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சிக்க போகிறேன். ஸோ நம்ம விஸ் ஜூவோட பார்ட் 1 முடிஞ்சு, இன்னும் பார்ட் 2ல வந்து ரேவேஜர் இருக்குது. அதுக்கப்புறம் அதுமாரி சில பல பெரிய பெரிய மாப்ஸ்லாம் வேறு இருக்குது. ஷல்கர் பாக்ஸ் இருக்குது, ஆனால் அது எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. அதுமாதிரி சில பல மாப்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை வந்து ஜிம்மா பதிலு. அதில் பார்ட் 2ல வந்து அதெல்லாம் பிடிச்சி அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் கைஸ். பை பை. உங்கள் எல்லோரும் அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். டடா, பை பை. மனநிலை மல்லா கிடக்குது நண்பா.